ஒரு கணவன் தான் உண்ணும்போது தன்னுடைய மனைவிக்கு உண்ணக் கொடுக்க வேண்டும் தான் உடுக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு உடுக்க கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நபி சொல்லாஹு அலைகி அவர்கள் மார்க்க கடமையாக நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் பெண்களை அவர்களுடைய தவறுகளுக்காக வேண்டி பொதுவான இடங்களில் வைத்து கண்டிப்பதை தண்டிப்பதை நபி சொல்லாஹு வலகி அவர்கள் தடை செய்கிறார்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வலியுறுத்துவதை பல்வேறு ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம் உண்மையிலே இன்று இது தொடர்பாக நிறைய ஹதீஸ்கள் காணப்படுகின்றன குர்வான் வசனங்கள் காணப்படுகின்றன அல்லாஹு தால சூரத்து நிஷா பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லும்போது வ ஆஷி நபில் நபில்மா உங்களுடைய மனைவியரோடு நல்ல முறையில் நீங்கள் நடங்கள் என்று வலியுறுத்துகிறான் அல்லாஹ் கட்டளையிட்டால் அது வாஜிப் மனைவியோடு நல்ல முறையில் நடப்பது என்பது இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையிலும் இது போன்ற குர்ஆன் வசனங்களின் அடிப்படையிலும் வாஜிபான ஃபர்தான ஒன்றாகும் உண் அவர்களை நீங்கள் வருத்தால் ஃபாசா அன் நீங்கள் வெறுக்கிற ஒன்றில் நீங்கள் வெறுக்கிற ஒன்றில் எல்லாம் நிறைய நன்மைகளை வைத்திருப்பார் உன்னுடைய மனைவியிடத்தில் உனக்கு ஒன்று பிடிக்காமல் போகலாம் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கும் என்றெல்லாம் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கவுன்சிலிங் செய்கிறார்கள் நமக்கு மார்க்க ரீதியில் ஆனால் உண்மையிலே என்று அதிகமான கணவன்மார் மனைவியர்களை ஒரு அடிமை போன்று பார்க்கிற நிலையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மனைவிக்குரிய எந்த முக்கியத்துவமும் தருவதில்லை நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் வெளிப்படையான அம்சங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதாவது அவருடைய வீடு ஆடை பொருளாதார தேவைகள் மருத்துவம் என்பவற்றுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே போல அவருடைய உளவியல் தேவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ பெண்ணை பொறுத்தவரையில் பெண் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கணவனிடம் வருகிறார்கள் முழுவதையும் தியாகம் செய்கிறாள் சாதாரணமான தியாகம் அல்ல சில வீடுகளில் நம்ம பார்ப்போம் எட்டு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு பெற்றோரோடு சேர்த்து அத்தனை பேரையும் விட்டுவிட்டு அந்த பெண் கணவனோடு வந்து விடுகிறாள் எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தன்னுடைய வீட்டில் கலகலப்பாகவும் இருந்தவள் சில நேரம் கணவன் மட்டுமே ஒரே பிள்ளையாக அந்த வீட்டில் இருப்பான் அந்த வீட்டுக்கு வர வேண்டி வருகிறது எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறாள் இப்படி வரக்கூடிய பெண்ணை எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இவன் வைத்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு வேலைக்காரியாக அடிமையாக பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் ஒரு வேலைக்காரியாக பார்க்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள் இந்த பெண்களுக்குரிய எந்த ஒரு ஒரு உளவியல் ரீதியான முக்கியத்துவமும் அவர்கள் தருவதில்லை ரசூல் சலுல்லாஹு அலைகி அவர்கள் மனைவிமார் அழும்போது போய் பக்கத்திலிருந்து கண்ணீரை துடைத்து ஆறுதல் சொல்கிறார்கள் அவர்களோடு ஒன்றாக அவர்களுடைய மடியிலே தூங்குகிறார்கள் ஓய்வெடுக்கிறார்கள் மனம் விட்டு பேசுகிறார்கள் அவர்களோடு மஷூரா செய்கிறார்கள் மனைவியருடைய மஷூராக்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் உதைபியாவை பற்றி உங்களுக்கு தெரியும் குதைவியா ஒரு ஒரு சங்கடமான ஒரு நிலையாக ரசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மாறியது உம்ரா செய்வதற்காக வேண்டி அவர்கள் செல்கிறார்கள் ஆனால் மக்காவில் இருந்த காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அவர்களை உம்ரா செய்ய விடாமல் ஹுதெவியா என்கிற இடத்திலே தடுத்து வைத்தார்கள் அந்த இடத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டி வருகிறது அந்த ஒப்பந்தத்தை பார்த்தால் வெளிப்படையில் முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒப்பந்தமாக அது காணப்படுகிறது ல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுகிறார்கள் அந்த ஒப்பந்த நிறைவிலே சஹாபாக்களிடம் வந்து நாம் திரும்பி போகப் போகிறோம் மக்காவுக்குள் போக முடியாத சூழ்நிலை வந்துவிட்ட எனவே கொண்டு வந்திருக்கிற பிராணிகளை எல்லாம் இந்த இடத்தில் அறங்கள் உங்களுடைய தலைமுடிகளை எல்லாம் அளித்து கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள் யாருமே அவர்கள் சொன்னபடி நடக்காமல் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு ரசூல்லா அலிஸ்லம் அவர்களுடைய மனதை வெகுவாக பாதித்தது கவலையோடு தன்னுடைய மனைவி உம்முசலமாவிடம் செல்கிறார்கள் உம்முசலமா ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்களுடைய நிலைமையை பார்த்துவிட்டு அவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இங்கு வந்து என்னோடு உட்கார்ந்திருக்காமல் அழுது கொண்டிருக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நீங்கள் மீண்டும் தோழர்களிடம் செல்லுங்கள் சென்று அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய தலைமுடியை நீங்கள் இறக்குங்கள் உங்களுடைய பிராணிகளை நீங்கள் அறுங்கள் என்ன நடக்கிறது என்று அதற்கு பிறகு பாருங்கள் என்று சொல்கிறார்கள் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் உடனே அவர்கள் சொன்னபடி கேட்டு வெளியே வருகிறார்கள் ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கவில்லை அவர்களிடத்தில் அந்த ஈகோ ஒரு ஆணிடத்தில் சாதாரணமாக வரக்கூடிய அந்த ஈகோ அவர்களிடத்தில் வரவில்லை தன்னுடைய லைஃப் பார்ட்னராக மனைவி மதித்ததனால் ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அங்கே மனைவியினுடைய மஷூராவை கேட்டு வெளியில் வந்து தன்னுடைய தலைமுடியை மலித்துவிட்டு குர்பானிகளை அறக்கிறார்கள் சுபகான் அல்லாஹ் அங்கிருந்த அத்தனை தோழர்களும் அவர்கள் செய்தபடி செய்கிறார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் இப்படி எல்லா இடங்களிலும் ரசூல்சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மனைவிமாருக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை தந்தார்கள் பயணங்கள் போகும்போது அதுவும் ஜிஹாதுக்கு போகும்போது ஜிஹாது என்று சொன்னால் ஒரு இராணுவ படையெடுப்பு அந்த இராணுவ படையெடுப்புக்கு செல்லும் போதும் தன்னுடைய மனைவியரை கூட அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் அவர்கள் எதை விரும்புவார்கள் என்பதை புரிந்து அதற்குரிய முக்கியத்துவம் தருகிறார்கள் நாயிஷார் உதயல்லாஹூ அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நான் தண்ணீர் அறிந்து விட்டு வைப்பேன் அந்த பாத்திரத்தை எடுத்து நான் எந்த இடத்தில் வாய் வைத்து அருந்தினேனோ அந்த இடத்தில் நபியல் நாயம் சுல்லல்லா அவர்கள் வாய் வைத்து அருந்துவார்கள் நான் சாப்பிட்டு விட்டு வைக்கிற ஆட்டு இறைச்சியை எடுத்து நான் வாய் வைத்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் வாய் வைத்து சாப்பிடுவார்கள் என்று சொல்கிறார்கள் அதுபோல ஆயிஷா ரதுல்லோர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் ஆயிஷாவே நீ எப்போது என்னோடு இரக்கமாக இருக்கிறாய் அன்பாக இருக்கிறாய் எப்போது நீ கோபப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள் ஐசனாகி ஆர்வத்தோடு கேட்கிறார்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்று நீ என்னோடு அன்பு கூடுதலாக இருந்தால் ஏதாவது சத்தியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஒரப்பி முஹம்மத் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுவாய் என்னோடு மனச்சங்கடத்தோடு நீ இருந்தால் ஒரப்பி இப்ராஹிம் இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுவாய் என்று சொல்லுகிறார்கள் இவைகளெல்லாம் மனைவிக்கு ரசொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை நமக்கு காண்பிக்கிறது இதான் நாங்கள் எதிர்பார்க்கப்படுற முக்கியத்துவம் இப்போ கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி ஓடி வர வேண்டும் வரவேற்க வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும் புன்முறுவலோடு அவர்களை விசாரிக்க வேண்டும் ஒரு ஒரு டீயோ காஃபியோ அல்லது ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ அவர்களுக்கு உடனடியாக ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் பிரச்சனைகள் வரும்போது கவலையோடு இருக்கும்போது பக்கத்தில் போய் உட்கார்ந்து ஆறுதல் சொல்ல வேண்டும் இவைகள்தான் கணவன் தனக்கு மனைவி முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்கிற அந்த வார்த்தையின் அர்த்தமாகும் அதே போலதான் மனைவி எனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால் அவளை நாம் பார்க்கிறோம் அவளை ரசிக்கிறோம் அவளுக்கு ஆறுதலாக இருக்கிறோம் அவளுக்கு துணையாக இருக்கிறோம் என்பதை அவளுக்கு நாம் காண்பிக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அர்த்தமாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்குகிற மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த கணவன் மனைவியின் மீதும் மனைவி கணவன் மீதும் காட்டுகிற முக்கியத்துவம் காணப்படுகிறது எனக்கு என்னுடைய விஷயத்தில் மனைவி முக்கியத்துவம் தருவதில்லை என்று கணவன் புலம்புகிறான் என்னுடைய விஷயத்தில் கணவன் முக்கியத்துவம் தருவதில்லை என்று மனைவி புலம்புகிறாள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னவென்றால் கணவனும் மனைவியும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று குரானும் சுண்ணாவும் வலியுறுத்துகிறதோ அதை நாம் எடுத்து நடப்பதுதான் இதற்குரிய தீர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்